மூன்றாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள். முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ்விற்கு பெயர்கள் இருக்கிறது, அஸ்மாவுல் ஹுஸ்னா. இரண்டாவது, அல்லாஹ்விற்குடைய பெயர்கள் 99 மட்டும் என்று கணக்கு கிடையாது. அல்லாஹ்விற்கு மறைவான ஞானத்திலும் அல்லாஹ் அவனுடைய பெயர்களாக தன்மைகளாக பலவற்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் சில குறிப்பிட்ட பெயர்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டலாம். மூன்றாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழைத்தது கிடையாது. யார்தான் அதை அழைத்தது? அல்லாஹ்தான் அவனுக்கு இந்த பெயர்களை தன்மைகளை வைத்துக் கொண்டான். அதனால் இதில் யாரும் எதையும் கூட்டவோ குறைக்கவோ அல்லது அந்த பெயர்களுக்கு பதிலாக வேறொரு பெயரை அவர் புதிதாக உருவாக்கவோ கூடாது. அல்லாஹ்விற்கு இந்த பெயரை நான் உருவாக்குகிறேன், இந்த தன்மையை உருவாக்குகிறேன் என்று அல்லாஹ்விற்கு புதிதான பெயர்களை தன்மைகளை உருவாக்குவதற்கு இவருக்கு தகுதி கிடையாது. அந்த பெயர்களில் அல்லாஹ் எப்படி அந்த பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றானோ அந்த தன்மைகளோடு சேர்த்துதான் நாம் அதை சொல்ல வேண்டும். உதாரணமாக அல் முஅத்தி அல் மானி, அல் முஅத்தி அல் மானி, அல் முஅத்தி கொடுப்பவன், அல் மானி தடுப்பவன், அல் முஇஸ் அல் முதில் முதில் இழிவுபடுத்துவன், முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் காபித் அல் பாசித் பிடிப்பவன் விரித்து வைப்பவன். இப்ப இந்த பெயர்களில் அல்லாஹ் அல் முஅத்தி அல்லாஹ் அல் மானி என்று தனிமையாக சொல்லக்கூடாது. அல் மானி அல்லாஹ் தடுப்பவன், அல்லாஹ் இழிவுபடுத்துபவன், அல்லாஹ் பிடித்துக் கொள்பவன் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளோடு இணைத்து வரக்கூடிய பெயர்களை தனிமையிலே சொல்லக்கூடாது. அல் அல் மானி தடுப்பவன் என்று சொன்னால் அல் முஅத்தி கொடுப்பவன், தடுப்பவன் என்று சேர்த்து சொல்ல வேண்டும். கொடுப்பவர்களுக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு கொடுப்பவன், நன்றி செலுத்தாதவர்களுக்கு தடுப்பவன். அல் முஇஸ் அல் முதில் அல் முதில் இழிவுபடுத்துவன் தனியாக சொல்லக்கூடாது. அல் முஇஸ் கண்ணியப்படுத்துபவன், நம்பிக்கை கொண்டான். அல் முதில் அல்லாஹ்வோடு போர் செய்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரியானால் அல் முதில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் என்ற தன்மைகளோடு தான் இந்த பெயர்களை சொல்லவில்லை. இப்ப மூன்று அடிப்படைகளோடு, மூன்று புரிதல்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அஸ்மாவுல் சிஃபாத்துடைய மூன்று அடிப்படைகள், மூன்று காயிதாவோடு இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று நிறைவு செய்வோம். بارك الله لكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.